हाई फ्रेंड्स இன்னைக்கு அம்மாஸ் டேட் சேனல்ல நம்ம சூப்பர் டிஷ் ஒன்னு செய்ய போறோம் வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்னோட சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடுங்க சப்பாத்தி பூரி பரோட்டா இது அத்தனைக்குமே வந்து ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க இந்த வெஜிடபிள் குருமா செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய கேரட் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸ் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா சேர்த்திருக்கேன் தேவைக்கேற்ப அரை கப் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் அரை மூடி இந்த அரை மூடியில இருந்து தேங்காய் எடுத்து சில்லி சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் பச்சை பட்டாணி முளைக்க வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன் இப்போ ஜார் எடுத்துட்டு அதுல அந்த தேங்காய் சில்லி சில்லியா கட் பண்ணியிருக்கேன் இதுல சேர்த்துருவோம் ஒரு குறகுறப்பா ஒரு வேற அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சமா குறகுறப்பா அரைச்சி வச்சுங்க ஃபர்ஸ்ட் இந்த குருமா வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு இந்த கிரேவி செய்யறதுக்குமே ரெடி பண்ணிடுவோம் தேங்காய் இதோட கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்தலாம் வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு இந்த தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இதோட கட் பண்ணி வச்ச துண்டு நாலு துண்டு ஒரு தக்காளி பீஸ் இப்போ இதை லைட்டா சட்னி மாதிரி தண்ணி விட்டு அரைச்செடுத்துடலாம் இப்போ விழுது ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு நான் ஸ்டிக் டவா டவா காஞ்சிட்டு இருக்கு காஞ்சிடுச்சுங்க இதுல வந்து ஒரு நாலு டீஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துருவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு துண்டு பட்டை எடுத்து பொடிய உடச்சி வச்சிருக்கேன் ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துருவோம் நல்லா பொருந்திடுச்சுங்க இதோட கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துருவோம் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் கிண்டி விடலாம் பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க இதோட அந்த இஞ்சி பூண்டு விழுது இடத்துல வந்து சேர்த்துருவோம் இதையுமே நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசம் போற அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிடுவோம் இதோட கீழி வச்ச நாலு பச்சை மிளகாய் இதோட இந்த எடுத்து வச்ச பச்சை பட்டாணி முளைக்க வச்ச பட்டாணி இங்கே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுவோம் பச்சை வாசம் போற அளவுக்கு அப்பதான் சீக்கிரம் வந்து பச்சை பட்டாணி வந்து பச்சை வாசமும் போகும் பட்டாணி வந்து அவிக்கலைங்க அதனால இப்ப வதக்கிட்டு காயோட சேர்த்து வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும் இதோட தக்காளி கட் பண்ணி வச்சா அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து சேர்த்து வதங்கிடுச்சுங்க இதோட கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸ் பொடிய நறுக்கிய உருளைக்கிழங்கு இதையுமே சேர்த்து வதக்கிடுவோம் ஒரு வதக்கு வதங்கிடுத்தோங்க நடுவில் அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிண்டி கட்டிட்டு வருங்க அடி பிடிக்காம வெஜிடபிள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதுல வந்து தண்ணி சேர்த்துருவோம் நான் மூணு கப் தண்ணி சேர்க்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க காய் வெந்த பிறகு அந்த அரைச்சி வச்ச விழுதோட சேர்த்துருவோம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா காய் வெந்துடுச்சுங்க இப்ப இதை வந்து அரைச்சி வச்ச விழுதோட சேர்த்து கலக்கி விட்டு அந்த மசாலா வந்து இப்போ இதை ஊற்றி இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போற அளவுக்கு கொதிக்கணுங்க அந்த வேக ஊத்தி நல்லா கலக்கி விட்டாச்சுங்க ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம்
உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்க வந்து உங்களுக்கு உங்க வீட்டு காரம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்ட மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. மூடி போட்டு முடியலாம். நல்லாவே வந்து இந்த வெஜிடபிள் குருமா வந்து கொதிச்சிருச்சுங்க, சுண்டி வந்துருச்சு. இப்ப இதோட மல்லி எல்லாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே இதோட தூவி இறக்கிடுவோம். சப்பாத்தியோட இந்த வெஜிடபிள் குருமா சேர்த்து சாப்பிடலாங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வெஜிடபிள் குருமா வந்து பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி அனைத்து டிஃபனுக்குமே சூப்பரா இருக்குங்க. காம்பினேஷன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெஜிடபிள் குருமா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.